ஹாய் நண்பா. ஸோ இன்னைக்கு நம்ம டிஎன் ஜாப் சோனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 வகுப்பு படித்தவர்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்புத்தின அறிவிப்பு தான் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 2500 காலி பணியிடங்கள் இருக்குது. சேலரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 30,000 சம்திங் ஸ்டார்டிங்லேயும் உங்களுக்கு வரும். இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு கடைசி தேதி வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் எலிஜிபிள், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. வாங்க தற்பொழுது வீடியோக்குள்ளே போகலாம். ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வீட்டில் இருந்தபடியே 1000 to 1 lakh வரைக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மாவட்ட வாரியாக வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். உங்கள் மாவட்டம் என்னவோ அதை நீங்கள் பார்த்துட்டு அந்த மாவட்டத்தோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இந்த வேலை பற்றின என்டையர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு ஜூம் ஆப் மூலமாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாகவே வீட்டிலேருந்து 1000 to 1 lakh வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், மேல் ஃபீமேல், எஸ்பெஷலி 18 வயது நீங்கள் பூர்த்தி அடைஞ்சிருந்தீங்கன்னா தாராளமாக இந்த பார்ட் டைம் ஜாப்பை எடுத்து பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த வேலைக்கான ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. எங்கேருந்து விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேவிலேருந்து இந்த வேலைவாய்ப்புக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பதவிகளை பொறுத்த வரைக்கும் 2 வகையான கேட்டகரி. ஒன்று வந்து ஏஎன் சொல்லக்கூடிய ஆர்டிபிசிஆர் அப்ரண்டிஸ் கேட்டகரி, இன்னொன்று வந்து சீனியர் செகண்டரி ரெக்ரூட்ஸ் அப்படி சொல்லி சொல்லக்கூடிய எஸ்எஸ்ஆர் கேட்டகரி. சரிங்களா, இந்த 2 பதவிகளுமே உங்களுக்கு நிரந்தரமான மத்திய அரசு வேலைவாய்ப்பு தான். ஸோ உங்களுக்கான வேகன்சிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏஏயில் ஒரு 500 வேகன்சிஸ் இருக்குது, எஸ்எஸ்ஆரில் ஒரு 2000 வேகன்சி, மொத்தமாக 2500 வேகன்சி. ஸோ இந்த வேகன்சிஸ் வந்து நாடு முழுவதும் உங்களுக்கு வந்து இந்த வேகன்சிஸ்க்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்கும். நம்ம தமிழகத்துலேயும் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்கும். ஸோ ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா அன்மேரிட் மேல் கேண்டிடேட் மட்டும்தான் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏஏ அதுக்கப்புறம் எஸ்எஸ்ஆர் இந்த 2 வகையான கேட்டகரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மினிமமாக 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். அதில் நீங்கள் 60% ஆஃப் மதிப்பெண்கள் வந்து வாங்கியிருக்கணும். அது மட்டும் இல்லை, மேக்ஸு ஃபிசிக்ஸை 1 ஆஃப் த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுக்கணும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் டீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரியான குரூப் எடுத்து நீங்கள் 12th முடிச்சிருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதை நீங்கள் நம்ம ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தாலும் ஓகே தான், சென்ட்ரல் போர்டில் படிச்சிருந்தாலும் ஓகே தான், தாராளமாக நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 வருடம் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது பிப்ரவரி மாதம் 2001 ஜூலை 31, 2004 இந்த 2 வருடங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்து உங்களுடைய ஏஜ் இருக்குது, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்குதுன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான அலவன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங் டைம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ட்ரைனிங் தான் இருக்கும். 2 வகையான கேட்டகரிக்குமே உங்களுக்கு ட்ரைனிங் மந்த் வந்து வேரி ஆகுது. சரிங்களா, அதே நான் சொல்கிறேன். ஸோ அந்த ட்ரைனிங் டைமில் முதல் மாத சம்பளம், அதாவது ட்ரைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் தான் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14,600 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ட்ரைனிங்கை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாத ஊதியமாக ஒரு 21,200 ரூபாய், அதிலிருந்து 69,100 ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதையும் தவிர்த்து ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி எக்கச்சக்க அலவன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அலவன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாத வருமானம் வந்து, அதாவது சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 30,000 சம்திங் வரும். ஓகேவா, இதையும் தாண்டி ப்ரொமோஷன் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் சீஃப் பெட்டி ஆஃபீஸராக உங்களை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுடைய நீங்கள் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ப்ரொமோஷன் இருக்கும். அப்படி நீங்கள் ப்ரொமோஷன் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சேலரி வந்து 75,200 ரூபாய் வரைக்கும் உங்களுடைய சேலரி ரேஞ்ச் இருக்கும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சிலபஸில் இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ், சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், அப்புறம் வந்து ஜென்ரல் நாலேஜ், இந்த 4 டாப்பிக்லேருந்து தான் உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் லைக் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 1 ஹவர் வந்து உங்களுக்கு டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய மானிட்டரி கேட்டிருக்காங்க. பிகாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து இந்தியன் நேவி கடற்படை இருக்கு இல்லையா, ஸோ அதனால் கம்பல்சரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பார்ப்பாங்க. அதே மாதிரி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து பார்ப்பாங்க. நிறைய பேர் வந்து இந்த ஜாபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு ஜாப் அப்டேட். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஏஏ கேட்டகரி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து 9 வாரங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் 2021 உங்களுக்கு ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த எஸ்எஸ்ஆர் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 வாரங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ஓகேவா, ஸோ அதையும் வந்து ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் ப்ரீஃபாக 1 by 1 செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைனில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வெப்சைட் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட் டைம் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு 26ஆம் தேதி தான் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதிலிருந்து இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 5 நாட்களில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரியான டாக்குமெண்ட் வரைக்கும் நீங்கள் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதையும் ப்ரீஃபாக வந்து கொடுத்துருக்காங்க.
எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கரண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் போயிட்டு நீங்கள் கிளிக் டு அப்ளை அப்படின்னு சொல்லி அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி அது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டு கூட நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதற்கான வீடியோவை 26ஆம் தேதி உங்களுக்கு ஈவினிங் நான் வந்து கண்டிப்பாக போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு சில ஸ்டேட்டுக்கு வந்து ஆப்ஷனல் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ப்ரீஃபாக செக் பண்ணிக்கோங்க. நிறைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா www.indiannavy.com அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட லிங்க்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்காக இருக்கட்டும் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பை.